ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. முதலமைச்சர் 22ல ஐக்கிய அரபிய எமிரேட்ஸுக்கு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும், துபாய்க்கு போனார். 22ஆம் ஆண்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு போனார். 3500 கோடி ரூபாய், 6100 கோடி ரூபாய் நிதி கொண்டு வந்தார். 6100 கோடி ரூபாய் நிதி, 5000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்று குறிப்பிட்டார். அது மட்டுமில்லை, அதில் 3500 கூட லூலு மால் உங்களுக்கு யூசுப் அலி சவுதியில் இருக்கார், அவருடைய லூலு மால் கொடுக்குறாரு. 6100 கோடி ரூபாய், 3500. இதுவரை லூலு மாலுடைய கதை என்ன, விவரம் என்ன, ஏது, எங்கே போட போகிறாங்க, எப்படி போட போகிறாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஒதுக்கி கொடுத்தா மக்கள் கொதிச்சு எழுவாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கொடுக்கறது ஒரு எண்ணம் இருந்தது, நிச்சயமாக மக்கள் கொதி, அது நீர்பிடிப்பு இடம் அது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் பண்ணலாம், கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பதில் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு அங்கே வந்து கோயம்பேட்டில் பண்ணலாம், 2 பஸ் ஸ்டாண்டாக அமைக்கலாம் அவங்க. கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பதில் கிளாம்பாக்கம் கோயம்பேடு. ஏன்னா மதுரையில் 3 பஸ் ஸ்டாண்டு இல்லை, மாட்டு தாவணி இருக்குது, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, புரியல, 3 பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு அமைக்க வேண்டியதான். லூலு மால் லூலுக்கு அந்த இடத்தை உதக்கு வேணும் என்று குறிப்பிட்டார்கள். எதிர்ப்பு குரல் எழுந்ததே உன்ன என்ன நடந்ததுன்னே தெரியல. 6100 ரூபாய் துபாய் போய் வந்த பயணத்தோட நிலைப்பாடு என்ன, என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, இண்டஸ்ட்ரியோட அடுத்த கட்ட நகர்வு நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த கட்டமாக சிங்கப்பூர் போயிட்டு வந்த சிக்கன், சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்தார். இது 6 நாள் பயணம். ஐக்கிய எமிரேட்ஸுக்கு போயிட்டு வந்திருந்தது 6 நாள் பயணம். சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தது 8 நாள் பயணம். 23ல சிங்கப்பூர் ஜப்பானுக்கு போறாரு. 3233 கோடி ரூபாய் கொண்டாடுறாரு. 5000 பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்றாரு. அதனோட நிலைப்பாடு நீங்க விலைக்கு ஆக வேண்டும், சொல்ல வேண்டும். என்ன கொண்டு வந்தீங்க, என்ன எம்ஐ பண்ணீங்க, இண்டஸ்ட்ரியோட நிலைமை என்ன, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி என் பண்ணியிருக்கா, அந்த நிலைப்பாடு சொன்னா. அதுக்கு பிறகு என்ன, ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாரு 10 நாள் பயணம். ஸ்பெயினுக்கு போயிட்டு 3430 கோடி ரூபாய் கொண்டு வந்தாரு. அதுல 5000 பேருக்கு வேலை வாய்ப்புனாரு. அதுல ஏற்கனவே 2 இண்டஸ்ட்ரீஸ் வந்து சென்னையிலயோ பெருந்துறையிலே இருக்கு. பெருந்துறையில ஏற்கனவே ரன் பண்ற இண்டஸ்ட்ரிக்கு அங்க போய் எம்ஏ போயிடுறாரு. இது ஒரு முதலமைச்சருக்கு தகுதியா, இது ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடுக்கு உன்னதமா ஏற்புடையதா, வெக்கக்காரான விஷயம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அதுக்கு பிறகு இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போனே 17 நாள் பயணம், மொத்தம் 41 நாள் பயணம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் விஷயமா நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கிற. ஐக்கிய அமெரிக்காவுக்கு போயிருக்க கிட்டத்தட்ட 17 நாள் பயணமா போயிருக்க. 17 நாள் பயணமா போயிட்டு 7516 கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன். 11500 ரூபாய் 500 பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு என்று சொல்ற. என்ன வேலை வாய்ப்பு வந்திருக்கு, என்ன சரி, என்ன எம்எல்ஏ போட்ட, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இல்ல, அடுத்த கட்ட நகர்வு என்ன, இது எங்க போய் என்ன பண்ண போற சொல்லு. அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்தாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரெடி, எம்எல்ஏ சைன் பண்ணிட்டேன், அவங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 20800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, 31000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்ற. இதனோட நிலைமை 41 நாள் பயணம் ஒரு முதலமைச்சர் வந்து அண்டை நாட்டுக்கு போனா எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும், கிட்டத்தட்ட 100-150 கோடி ரூபாய் செலவாயிருக்கும், 150 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். இந்த செலவோட என்ன, நாங்கள் கூட போனோம், நாங்கள் கூட இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு முதலமைச்சர் அது அதர் கண்ட்ரிக்கு போக வேண்டியது உன்னதம் தான். நாங்கள் போனோம், லண்டன் போனோம், அமெரிக்கா போனோம், துபாய் போனோம், 8835 கோடி ரூபாய் கொண்டாந்தோம். 41 நிறுவனத்தை கொண்டாந்த நாங்க, 41 நிறுவனமும் அப்படியே நடக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டோம். நீங்க சொல்ல முடியுமா, நீங்க நடக்க முடியுமா, நீங்க ஏற்பட முடியுமா? அது மட்டுமல்ல, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்த 2010 முதற்கட்டமாக முதன் முதலில் உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்திய பெருமைக்குரியவர் இதே தேவ டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதுக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்துறோம், நாங்க தான் நடத்தணும், புரியல, நாங்க தான் நடத்தணும். அதுல 2,42,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், 92 நிறுவனத்தை கொண்டாந்தோம். அப்பே நான் இருக்கும் போதே, நம்ம முதலமைச்சர் இருக்கும் போதே கிட்டத்தட்ட 73% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாந்து ரன் பண்ண உற்பத்தி வணிக உற்பத்தியை தொடங்கி வச்ச ஒரு முன்னாள் முதலமைச்சர் இது அன்பிற்கு நீ எடப்பாடியார் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு அந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால? அப்ப 2019 நான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தின 304 நிறுவனம் கிட்டத்தட்ட 3,501,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் இருக்கும்போது 23% இம்ப்ரூவ்மெண்ட், அதில் 84 நிறுவனங்கள் தொழில் தொடங்கிட்டாங்க.
84 நிறுவனங்கள் தொழில் தொடங்கிட்டாங்க. 191 நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதில் பல்வேறு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒருத்தவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க, ஒருத்தவங்க பொல்யூஷன் கிளியரன்ஸ் வாங்கியிருந்தாங்க, ஒருத்தவங்க இபி கிளியரன்ஸ் வாங்கியிருந்தாங்க, ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் வாங்கியிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து அடுத்த கட்ட நகர் பில்டிங் பண்ணியிருந்தாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்க மிஷினரிஸ் கொண்டு அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. அந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் எடப்பாடியார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். கோவிட் காலத்தில் கூட நாங்கள் 73 நிறுவனத்தை கொண்டாந்தோம். 108,000 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்தோம். 60,390 கோடி ரூபாய்க்கு கொண்டாந்தோம். இது 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பை கொண்டாந்தோம். அது கூட கிட்டத்தட்ட 20% நிறைவேற்றிருக்கோம். அது சித்தா ஃபிஜோ கம்பெனி கொண்டாந்தோம், பெக்கட்டான கொண்டாந்தோம், சால்காமை கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம பெக்கட்டான் வாங்க மகேந்திரா சிட்டியில் இருக்குது பெக்கட்டான் கம்பெனி கொண்டாந்தோம், சால்காமை கொண்டாந்து செயின்ட் கோபினோட எக்ஸ்பென்ஷன் கொண்டாந்தோம், டெல்டா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டாந்தோம், சியட் டயர் கொண்டாந்தோம், ஓலா கார் கொண்டாந்தோம், ஏத்தர் எனர்ஜி கொண்டாந்தோம், டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டாந்தோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறுவனத்தை கொண்டு வந்தவர் நமது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் என்ற பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார். அப்ப சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஒன்று வச்சிருந்தோம் நாங்கள், ஒற்றை சாரால முறையை வச்சிருந்தோம். ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் இன்வெஸ்ட் பண்ணா அவனுக்கு எல்லா தகுதியும் எல்லா கிளியரன்ஸும் அக்ராஸ் த டேபிள்ல கொடுக்கணும். அக்ராஸ் த டேபிள்ல கொடுக்கறதுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டிருந்தோம். ஹை லெவல் கமிட்டி யார் தலைமையில் போட்டிருந்தோம்னா முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் போட்டிருந்தோம் நாங்கள் ஹை லெவல் கமிட்டி. அந்த ஹை லெவல் கமிட்டி மாதம் ஒரு முறை கூடும். கூடிய ஆல் த மினிஸ்டர்ஸ் வருவாங்க. ஹவுசிங் மினிஸ்டர் வருவார், ரெவன்யூ மினிஸ்டர் வருவார், பிடபிள்யூடி மினிஸ்டர் வருவார், வாட்டர் மினிஸ்டர் வருவார், பொல்யூஷன் மினிஸ்டர் வருவார், பொல்யூஷன் மினிஸ்டர் வருவார், புரியல, எல்லா மினிஸ்டரும் உட்கார்ந்து எந்த மினிஸ்டர்கிட்ட ஃபைல் பெண்டிங், எந்த மினிஸ்டர் இந்த நிறுவனத்துக்கு பெக்கட்டான ஒரு நிறுவனம் இருந்தா பெக்கட்டான நிறுவனத்துக்கு எல்லா கிளியரன்ஸ் ஆச்சா ஆவலியா, ஏன் பெண்டிங்கு, பிளானிங் சர்டிபிகேட் ரெடியா, இபி கனெக்டிவிட்டி மெகாவாட் அத்தனை மெகாவாட்டோட எலக்ட்ரிசிட்டி அங்கே கொடுக்குறோமா, அந்த மாதிரிலாம் செக் பண்ணி அக்ராஸ் த டேபிளில் 30 நாளில் எந்த தொழில் நிறுவனம் வந்தாலும் தமிழ்நாட்டில் கொடுத்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடியார் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா. இன்னைக்கு ராஜா இண்டஸ்ட்ரீஸ் தலைமையில் நீ ஒற்றை சாலால முறையை பாரு, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பாருன்னு கொடுத்துருக்கா, இது நடக்குமா? பல் இல்லாத பாம்பு. ஏதாவது ஒரு அமைச்சருக்கு துறையோடைய அமைச்சர் மதிப்பானா, ஏற்றுக்குவானா? துறை செக்ரட்டரி தான் ஏற்றுக்குவானா? துறை செக்ரட்டரி தான் ஏற்றுக்குவானா? ராஜா கூட்டு சொன்னா செய்வானா? முதலமைச்சர் உட்கார்ந்தாதான் அந்த அதுக்கு தகுதி. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு தலைவர் முதலமைச்சராக இருந்தால் தான் தகுதி. உடனே வந்து நிறுவனத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எளிதாக ஏதுவாக ஏற்புடையதாக அத்தனை கிளியரன்ஸ் நடக்கும். இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உட்கார்ந்தா ஹவுசிங்கில் இவ்வளவு மைல் கொடுக்கணும்பா, கிட்டத்தட்ட 500,000 சதுரடி கொடுக்கணும்பா, 500,000 சதுரடிக்கு இவ்வளவு கணக்குப்பா, அவன் ஈஸியாக எடுத்துன்னு போறான்பா, இது என்னப்பா நாயன் கேட்பான். எலக்ட்ரிசிட்டி நீ ஒரு 10 மெகாவாட் கரண்ட் கொடுக்கணும்னா 10 மெகாவாட் கரண்ட்டுக்கு இவ்வளவு ரூபாப்பா சார்ஜ் கொடுப்பானாப்பா அந்த இன்வெஸ்டர்ஸ் நினைப்பா, புரியல? இதுல பல்லு போன பாம்பு, புரியல? பல்லு இல்லாத பாம்பு. எதுக்கு வந்து ஒரு அமைச்சரை கொடுத்து வச்சிருக்க? நீயே வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு முதலமைச்சரே உட்காரணும். அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய வேகம் என்ன, அதோடைய விவேகம் என்ன, எத்தனை இன்வெஸ்டி போய் வந்திருக்கா? பரவாயில்ல, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்திருக்கீங்க, 10 லட்சம் கோடி போடுறேன்னு இருக்கீங்க, 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பண்றீங்க. கிட்டத்தட்ட 2024 7-8 தேர்தல் நடந்தது. 2024 7-8 தேர்தல் உலக தொழில் முதலீட்டாளர் ராஜா இருந்து முதலமைச்சர் தலைவர் நடந்தது. 10 லட்சம் கோடி கொண்டு வந்தோம் நீங்க, 31 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க. உன்னை இருக்கிறது 38 மாசம் ஓடி போச்சு இந்த ஆட்சிக்கு, 38 மாசம் ஓடிச்சு. உன்னை 22 அமாவாசை தான் இருக்கு. 22 அமாவாசையில் என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும், எப்படி செய்ய முடியும், எப்படி செயலாக்க முடியும், எத்தனை இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர முடியும் தான் எங்களுடைய கேள்வி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோழி கேள்வி, எடப்பாடியாருடைய கேள்வி என்பதை கேட்க கடமைப்பட்டு நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. நீங்க உங்க பேர்ல எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கா, எங்கெங்க பவுண்டேஷன் லே பண்ணிருக்கா, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வணிக உற்பத்தி தொடங்கி இருக்கு, எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் தொடங்க வேணும்ன்ற வெள்ளை அறிக்கை கேட்கறேன், கொடுக்க மாட்டேன். வெள்ளை அறிக்கை எடப்பாடியாக கேட்கறாரு, கொடுக்க மாட்டேங்க. ஏன், நாங்க சொன்னமே இல்லை சட்டமன்றத்தில், நாங்க இவ்வளவு வந்திருக்கோம், இவ்வளவு கொடுத்துருக்கோம், இவ்வளவு போயிருக்கோம், இவ்வளவு இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க, இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்றீங்க சொன்னமே இல்லை, உங்களுக்கு ஏன் பயம்? அப்ப ஷோவா ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாத்துறியா? ஒட்டுமொத்த தமிழகங்கள் ஃபின்டெக் சிட்டி கொண்டாந்தோம், ரிசர்ச் கொண்டாந்தோம், ஃபின்டெக் சிட்டி கொண்டாந்தோம் நாங்க, புரியல? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க சொல்லுங்க பாபு, விரல் விட்டு சொல்லுங்க.
அன்பிற்கினிய முதலமைச்சர் அவர்களை வேண்டுகோள் விடுப்பதில் இந்த தமிழ்நாடை பொறுத்தவரை தொழில் தொடங்க உகந்த மாநிலம் இந்த மாநிலம். சட்ட ஒழுங்கு முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மாநிலம் இந்த மாநிலம். இப்போ எங்கள் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா? எங்கே பார்த்தாலும் கஞ்சா பெக்கட்ரால எந்த கம்பெனியால் நடத்த முடியாது. மகேந்திரா சிட்டியில் சாய்காலான கோஷம் போடுறான், கோஷ்டி போடுறான், அங்கே இருக்க லோக்கல் எம்எல்ஏ போட்டு ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மிரட்டான். பெருந்துறையில் சிட்டான்ற ஒரு கார் கம்பெனி, பிரான்ஸ் கார் கம்பெனி கொண்டாந்து நாங்க செயின்கோம்பியில எக்ஸ்பென்ஷன் பண்ணி கொடுத்த நாங்க. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி என்பது தொடர் முயற்சி. புரியல, நீ விட்டு போனதை நான் பார்க்கணும், நான் விட்டு போனதை நான் பார்க்கணும். இப்போ அந்த மாதிரி தான் முதற்கட்டமாக 92 ஆஃப்டர் குளோபலைசேஷன், ஆஃப்டர் வந்து உலக மயம் தாராளமயமாக்கப்பட்ட பிறகு முதற்கட்டமாக இதே தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க. ஆட்டோமொபைல் பாலிசி கொள்கை முடிவில் ஆட்டோமொபைல் பாலிசி போட்டது, ஐடி பாலிசி நாங்கள் கொண்டு வந்தோம் 2003 ஐடி பாலிசி ஆட்டோமொபைல் பாலிசியும் கொண்டு வந்தோம் 2003. அந்த டைமில் வந்து நமது வந்து ஃபோர்டு கார் கம்பெனியை முதற்கட்டமாக நிறுவிய தலைமை இதே தேவ டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீ கூட இப்போ அமெரிக்கா போயிட்டு வந்திருக்க, ஃபோர்டை கொண்டு வரேன்னு சொல்கிற வாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது. ஃபோர்டை கொண்டு வந்தால் மகிழ்ச்சி தான். வாய் வார்த்தையில் அவர்கிட்ட 400 ஏக்கர் 500 ஏக்கர் நிலத்தை அம்மா வந்து நிலத்துக்கு கட்டணம் இல்லாமல் கொடுத்த தலைமை இதே தேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஃபோர்டு கம்பெனிக்கு நிலத்தை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃபோர்டு வந்ததுனால தான் நிசான் வந்தது, ஃபோர்டு வந்ததுனால தான் ஹூண்டாய் கார் கம்பெனி வந்தது, ஃபோர்டு வந்ததுனால தான் மகேந்திரா வந்தது, ஃபோர்டு வந்த காரணத்தினால தான் ஃபோர்டு வந்த காரணத்தினால சிட்டான் கார் கம்பெனி வந்தது. உலக அளவில் கார் உற்பத்தியில் தமிழகம் வந்து 10 நம்பருக்குள்ள ஒரு நம்பராக இருக்கு. அதுக்கு வித்திட்டவர் இதே தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமை பட்டன. அந்த மாதிரி வெளிப்பாடு தன்மை வேணும். இண்டஸ்ட்ரீஸில் பொறுத்தவரை அழுத்தம் இருக்கக்கூடாது. எந்த தொழில் நிறுவனங்கள் வந்தாலும் நீ சொல்ற ஓப்பனாக சொல், ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பு. எந்த இண்டஸ்ட்ரியை ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்கிறீங்க? ராஜா கிட்ட கொண்டு ஊரில் ஒப்படைச்சிருங்க. ராஜா சாதாரணப்பட்ட ஆளா? ராஜா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ராஜா சாதாரணப்பட்ட ஆளா? ஒரு ஃபைலை போட்டுனா ஃபைல் மூவ் ஆகும்பா? புரியல, அவன் கையிலே கொண்டு பொறுப்பு கொடுத்துருங்க. புரியல, நச்சு பாம்பு கையிலே கொண்டு அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிளியரன்ஸ் கொடுத்து நடக்குமா? இது ஆவர கதியா? இது நடைமுறைப்படுத்துகிறியா? இது செயல்பாட்டுக்கு உகந்ததா? இண்டஸ்ட்ரியில் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு உகந்ததா? இண்டஸ்ட்ரியில் வந்து தன்மையாக கொண்டு போகிறதுக்கு உகந்ததா என்ற கேள்வியை தான் நாங்கள் கேட்க வைக்க கடமைப்பட்டுள்ளோம். பேரறிஞர் பிறந்தீங்க, அண்ணா பிறந்தனால 116 பிறந்தாலும் வெள்ளை அறிக்க வேண்டும். இன்னும் 22 அமாவாசை தான் இருக்கு, 38 அமாவாசை ஓவர். எந்த துறை செயலாளர் இந்த அரசுக்கு அனுகூலமா இல்லை, சாதகமா இல்லை? எந்த துறை மந்திரி வந்து அனுகூலமா இல்லை? புரியல, துறைதோறும் ஊழல் இருக்கு, துறைதோறும் பிரச்சனை இருக்கு, துறைதோறும் ஒம்புதும்பு இருக்கு, துறைதோறும் ஃபைல் மூவ் பண்ண முடியல, துறைதோறும் மினிஸ்டர் கட்டுப்பாடு மீறிய ஒரு கட்டுப்பாடு இருக்கு, மினிஸ்டர் கட்டுப்பாடு மீறிய கட்டு, இந்த கட்டுப்பாட்டில் மீறி முறியடிச்சு வரணும்னா நடக்காத காரியம், இயலாத காரியம், செயல்படாத காரியம். தொழில் நிறுவனங்கள் நசுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கி கொண்டிருந்த குற்றச்சாட்டை முதலமைச்சருக்கு வைக்க கடமைப்பட்டுள்ளேன் என்று உறுதிபட தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த அளவுக்கு அப்படி போயிட்டு இருக்கு. எந்த இன்னைக்கு போய் விலைவாசி ஏற்றம், மின் கட்டணம் ஏற்றம், குப்பை வரி ஏற்றம், தண்ணீர் கட்டணம் ஏற்றம், வீட்டு வரி ஏற்றம், புரியல, எதுவுமே நடக்காத சூழ்நிலை. ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துறேன். 1000 ரூபாய் கொடுத்து 52,000 கோடி ரூபாய் டாஸ்மாகில் வந்து ஒரு ஆட்சி நடத்துவது சரிதானா? ஒருத்தர் சொன்னார், பேரறிஞர் பேருந்துங்க அண்ணா சொன்னார், சாராயம் நடத்தி இந்த ஆட்சியை நடத்தினா நான் துண்ட உரிமை தோலில் போட்டுக்கிட்டு இது வேணாண்டா சாமின்னு போயிடுவேன்னு சொன்னார் பேரறிஞர் பேருந்துங்க. அண்ணாவோட எண்ணம் யாருக்கா இருக்கா? பேரறிஞர் பேருந்து சாராயத்தில் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு, சாராயத்தில் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. எல்லாம் குடிகார உலகமாச்சு, அதுக்கு மேல கஞ்சா உலகமாச்சு. இளைஞர் பட்டாளங்கள் வீணடிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சி, இளைஞர் பட்டாளங்களை நெல்வழிப்படுத்தாத ஒரு ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திமுக ஆட்சி தேவைதானா?
இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும், இந்த ஆட்சி தூக்கி ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றுதான் எங்களுடைய அதிமுகவுடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான பணிவான வேண்டுகோள் என்பதை வைக்க கடமையாக. எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆகும்போது எல்லாம் எளிதாக இருந்தது, ஈஸி ஆக்சஸ், எளிய நடைமுறை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லதை பண்ணாரு, லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம், விலையில்லா ஆடு கொடுத்தோம், விலையில்லா மாடு கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு கொடுத்தோம், விலையில்லா ஸ்கூட்டி கொடுத்தோம். புரியல, வரலாற்று பாதை, வரலாற்று பாதை, வரலாற்று பாதை அமைத்து தந்தவர் எடப்பாடி. 7,000 கோடி ரூபாய், 8,000 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 9,000 கோடி ரூபாய், 10,000 கோடி ரூபாய் இந்த மகளிர் தலைமை மகளிருடைய குழு மலர் மகளிருடைய உரிமை தொகைக்கு செலவு பண்ணுகின்ற ஒரு ஆட்சி. அது 8,000 கோடி ரூபாய் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணலாம். இப்போ நைக்கி ஷூ கம்பெனி பர்கூரில் போட்டிருக்கோம் நாங்கள், அதே நைக்கி ஷூ கம்பெனி திண்டிவனத்தில் போட்டிருக்கோம் நாங்கள், அதே நைக்கி ஷூ கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்திருக்குன்னா எடப்பாடியார் தான். உளுந்தூர்பேட்டில் நைக்கி ஷூ கம்பெனி வந்ததுனால உளுந்தூர்பேட்டில் வருதுனால அது எடப்பாடியார் தான் வித்திட்டவர் என்பதை குறிப்பிட கடமை. காரணம் என்று கேட்டால் தைவான் பேஸ்டு கம்பெனி, அந்த கம்பெனி தைவான் பேஸ் கம்பெனியில் வந்து சுரேஷ் பிரபு காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து எடப்பாடி நான் பிலோ பாவர்ட்டி வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மாவட்டங்கள் சிவகங்கை விருதுநகர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புரியல அப்படி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களை குறிப்பிட்டு இந்த மாவட்டங்களில் நைக்கி ஷூ கம்பெனி கொண்டாந்து போட்டுட்டோம்னா ஒரு 3,00,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ், அவங்களுக்கு இன்சென்டிவ், எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, லேண்ட் காஸ்ட் ஃப்ரீ, புரியல, எல்லாம் கொடுத்துட்டோம்னா 30,000 லேடிஸுக்கு வேலை கிடைக்கும். 30,000 லேடிஸுக்கு வேலை கிடைச்சுன்னா அந்த மாவட்டம் பீஸ்ஃபுல் மாவட்டமாக இருக்கும், சட்டம் ஒழுங்குகளை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட மாவட்டமாக இருக்கும். எல்லாம் வீட்டுக்கார அம்மா கையில் வீட்டுக்காரன் வாங்கி சாப்பிடுவான், அப்போ போய் பயந்துட்டு தான் வாங்கணும், பிள்ளைங்க படித்து கட்டிக்காத பிள்ளைங்களாக வரும். இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் முன்மொழிவு பண்ணோம், பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தோம். அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் நைக்கி ஷூ கம்பெனி வந்திருக்கு, உளுந்தூர்பேட்டில் வந்திருக்கு, திண்டிவனத்திலே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் வித்திட்டவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறேன். இப்படி தான் போகணும், மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுன்றதை விட இந்த மாதிரி அங்கே இந்த பகுதியில் ஒரு இன்சென்டிவ் கொடுத்து இண்டஸ்ட்ரியை வரவேற்று அந்த மண் சார்ந்த இடத்திற்குண்டான எந்த தொழில், இங்கே முந்திரி தொழிலை தொடங்கலாம், பீங்கான் தொழிற்சாலை விரிவாக்கம் பண்ணலாம், பீங்கான் தொழிற்சாலை முந்திரி தொழிற்சாலை கிட்டத்தட்ட ஒரு 10,000-50,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இல்லை அந்த மாதிரி சிந்தனை பண்ணும் வழிய ஏதோ டாஸ்மாக் ஓடுது டாஸ்மாக் ஓடுதுன்ற ஒரு சூழல். இந்த 1,000 ரூபாய் கொடுக்கறதுலாம் மிகப்பெரிய அவல நிலை, 1,000 ரூபாய் கொடுக்க மிகப்பெரிய அவல நிலை. அந்த பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்க, 1,000 ரூபாய்க்கு உண்டான வழிவகையை கொடுங்க, மாதம் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு உண்டான என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரலாம், எதை போடலாம்ன்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்குங்க. எதையுமே பார்க்கறது இல்லை முதலமைச்சர், ஃபோட்டோ ஷூட்டு தான், ஃபோட்டோ ஷூட்டு தான். இந்த மாநகர மன்ற நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடிச்சுக்கிற நிலைமையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, மிக கேவலமான நிலைமை. வெக்க எங்கே இருந்தாலும் இந்த எம்எல்ஏக்கு உட்கார முடியாது, அவனுடைய ராசியாக போட்டு எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன். என்கிட்ட இருந்து பிரச்சனை சொல்லி கேட்டானே, சரியான கேள்வி தான் கேட்டேன், 10 வருஷமாக அண்ணா திமுக தின்னுட்டு ஏன் எங்கே வர கேட்டானா இல்லையா சொல்லு பார்ப்போம். அந்த மாதிரி நிலைப்பாடு, எங்கே போனாலும் சும்மா இருக்க மாட்டோம், நம்ம டியூட்டின்றா, நம்ம வேலைன்னா, இந்த நகராட்சி எப்படி டெவலப் ஆகணும், நகரமன்ற உறுப்பினர்கிட்ட எப்படி இருக்கணும், மேலே மேலே எப்படி உயர்த்தணும், வளர்த்தணும், குப்பை இல்லாமல் இருக்கணும், தண்ணி போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்கணும், ரோடு வேணும், சாலை வேணும், எதாவது திங்க் பண்ணது உண்டா? அவனுக்கு 38 அமாவாசை முடிச்சு முடிச்சு அந்த எம்எல்ஏ இன்னும் 22 அமாவாசை தான் பாக்கி இருக்கு. புரியல, அந்த சூழல் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க, மாநகராட்சி ஆணையராக வந்திருக்காங்க, அவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கி பேசு, நகரமன்றத்தை எப்படி நகராட்சி எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்ன்ற மாதிரி பேசு. புரியல, அமைச்சர் இதை கண்டுக்கு போற எப்படி ஒன்றாலும் அடிச்சுக்கிட்டா நான் மாட்டு போயிட்டு இருக்கா வாங்கிக்கின்ற அமைச்சர் பஞ்சத்தில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இது என்ன நியாயம், என்ன தர்மம், அப்படிதான் இருந்தது அண்ணாத்தி மாட்சியில். எது நடந்தாலும் நாங்கள் முன்னணிப்போம், மக்கள் சேவையை மகேன் சேவை என்று நினைத்தவர் பேரறிஞர் பிறந்தது அண்ணா அவர்கள். மக்கள் சேவை மக்கள் பணியை மகேசன் பணி. புரியல, அந்த மாதிரி நினைத்தவர் பேரறிஞர் பிறந்தது அண்ணா, அப்படி நினைச்சோம். புரியல, அந்த காலம் அண்ணா வழியில் வந்தவர் அண்ணா திமுக,
அதுதான் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் உருவம் பொதித்த கொடியை அதில் ஏற்றணும்னு சொல்றது. அப்ப எவ்வளவு அளவுக்கு அட்டாச்மெண்ட் பேரறிஞர் பெண்ணுக்கு அண்ணா மனசுல அண்ணாவுடைய எண்ணத்தை எப்படி எல்லாம் நமது டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவ்வளவு ஈர்ப்பு சக்தி அவ்வளவு அவருக்கு வந்து மிகப்பெரிய உயர்வை தேடித்தரணும் என்ற இடத்துல நம்ம டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்பதையும் நான் குறிப்பிட கடமைப்பட்டுள்ள அந்த அளவுக்கு ஒரு தலை சிறந்த நிர்வாகம் ஒப்பற்ற நிர்வாகம். பவள விழா கொண்டாடினாங்க, பவள விழாவா கோல விழாவான்னு தெரியல, முப்பெரு விழா கொண்டாடினாங்க. இன்னும் நான் இது எந்த முப்பெரு விழாவில் இன்னும் ஆரோக்கியமான இது நல்ல நடவடிக்கை. அடுத்த நகர்வு இந்த அரசு அடுத்த நகர்வில் நாங்கள் இதை தான் அதை பண்ண போகிறோம். ஒரு ஆக்ஷன் பிளான் இருக்கா? ஒரு திட்டம் 1,00,000,000,000,000,000 கொண்டு வருவேன் 2030 சொல்கிறீங்க, ரைட்டு, ஏற்றுக்கிறோம். வரவேற்க தகுந்த விஷயம்தான். அந்நிய நேரடி முதலடி எஃப்டிஐ, உலகத்துடைய பணம் வந்து இங்கே வரணும், தமிழ்நாட்டுக்கு வரணும். உலகத்துடைய பணம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரணும், இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரணும். வந்தது உண்டை காரணம்னா உலக பணம், உலகத்து ஃபெக்டரான உலக பணம், புரியல, செயின் கோபின் ஃப்ரான்ஸோடைய பணம், புரியல, அந்த மாதிரி சால்காம் ஒரு கத்தியோடைய பணம், அந்த மாதிரி பணம்லாம் வரணும். $1,00,000,000,000,000 சாதாரண விஷயம், $80,00,000,000,000 $80,00,000,000,000 $80,00,000,000,000,000 $1,00,000,000,000,000 என்பது $80,00,000,000,000. அப்போ $80,00,000,000,000,000க்கு ஏதாவது ஆக்ஷன் பிளான் செயல் திட்டம் வச்சிருக்கியா? ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கியா? 2024 இருக்கும், இருக்கிறது 6 வருஷம் தான் இருக்கு. 2030 ஒரு இதுக்கு 6 வருஷம் தான், 6 வருஷம் இருக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் பிளான் இருக்கா, செயல் திட்டம் இருக்கா? இன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அந்தவர் தான், என்னோட இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி அந்தவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருக்காரு. அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, அவர் ரொம்ப டெப்த் இண்டஸ்ட்ரீஸில். அவர்கிட்ட கேட்டால் கூட ஆக்ஷன் பிளான் கொடுப்பாரு, இல்லை அவர்கிட்ட கேட்டால் கூட ஆக்ஷன் பிளான் கொடுப்பாரு. 80,00,000,000,000 கொண்டாரோ, $1,00,000,000,000,000 கொண்டாரோ, 2030 கொண்டு வர பாய் வார்த்தையில் இருக்கக்கூடாது முதலமைச்சர் அவர்களே. அண்ணாதிமுக கடுமையாக எச்சரிக்குது, இதுக்கு ஒரு செயல் திட்டம் வேணும், ஒரு செயல் வடிவம் வேணும், ஆக்ஷன் பிளான் வேணும். 2030 1,00,000,000,000,000 $1,00,000,000,000,000 $80,00,000,000,000 எப்படி கொண்டாடுவோ, எந்த கண்ட்ரியில் கொண்டாடுவோ, எந்த மாவட்டத்தை எடுப்போ, அதுக்கு லேண்ட் பேங்க் இருக்கா, அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வாட்டர் இருக்கா, அதுக்கு இபி கனெக்டிவிட்டி இருக்கா? $1,00,000,000,000,000 கிட்டத்தட்ட நமக்கு வந்து 18,000 MW இபி பண்ணுறோம் நம்ம. அப்போ 25,000-30,000 MW இபி எலக்ட்ரிசிட்டி பண்ணால் தான் $1,00,000,000,000,000 வர்றதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அப்போ தான் இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் கொடுக்கலாம், புரியல. அதுக்கு ஒரு எந்த ஆக்ஷனும் பிளான் இல்லை, ஏதோ வாய் வார்த்தையால் வார்த்தை ஜாலங்களால் ஒரு ஃபோட்டோ ஷூட்டில், புரியல, எதையும் பார்க்காம எதையும் பாராமுகமாக அந்தந்த அமைச்சர் அந்தந்த இது போய் அமைச்சர் மீதான ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு ஆட்சியோடைய அவல நிலை, மிக கேவலமான நிலை, மிக கொடுமையான நிலை, தமிழக ஒட்டுமொத்த இளைஞரையும் மக்களையும் ஏமாற்றுகின்ற நிலை என்ற குற்றச்சாட்டு தான் என்னுடைய கடுமையான குற்றச்சாட்டு என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். எனவே அன்போடு பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்வதில் ஒத்த கருத்தோடு இருங்க, ஒற்றுமையாக இருங்க, எந்த நடைமுறையெல்லாம் கலந்து பேசி முடிவெடுங்க. அதிமுகவை யாருமே வெல்ல முடியாது. அதிமுக ரெட்டலியை வென்ற வரலாறு என்ற ரெட்டலை படுக்கும், அப்புறம் ஏந்திருக்கும், படுக்கும், அப்போ ஏந்திருக்கும், படுக்கும், அப்போ ஏந்திருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் 2026 ரெட்டலை வெற்றி பெற வேண்டும் பேரறிஞர் பேரதிகை அண்ணா அவருடைய 114வது ஆண்டு விழாவில் நீங்கள் சபதம் மேற்கொள்ளும் அண்ணாவுடைய எளிய நடைமுறைக்கு நாம் தலைவணங்க வேண்டும். அம்மாவுடைய அண்ணாவுடைய செயல்பாடு இல்லைன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்காது, அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்காது, புரியல. அவருடைய நிலைப்பாடு தான், அவருடைய சுயநலம் தான். இன்றைக்கி நாங்களாம் மேடையில் பேசுகிறா பேரறிஞர் பிறந்தங்க அண்ணா தான் காரணம். இன்றைக்கு முன்னாள் நகரமன்ற துணைவர் துணை தலைவர்கள் எல்லாம் மிட்டா மிராஸ் தான் உட்காரணும், ஆண்டான் அடிமை தான் இருக்கணும், புரியல, ஆண்டான் அடிமை தான் இருக்கணும். அந்த சூழல் இருக்குது, அந்த சூழலேருந்து விடுபடுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அப்போதான் நாடு செழிக்கும், வீடு செழிக்கும், நம்மளுடைய இளைஞர் பட்டாளம் செழிக்கும், மாணவ செல்வங்கள் செழிப்பாங்க, ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு பெருகும். இதை நீங்கள் முழுமையும் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். இதற்கு முழு முதற் காரணம் என்று கேட்டால் அண்ணா திமுக வெற்றி பெற வேண்டும். யார் ஒன்றாலும் வரலாம், முதலமைச்சர் ஆகணும் அவருக்கு. இந்த தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்கணும், அந்த தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்கணும், அந்த தொகுதி எம்எல்ஏ ஜெயிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பணியே மகேசன் பணி என்ற அடிப்படையில் உங்களுடைய பணியை வார்டில் பகுதியில் பொறுப்பில் பணி செய்ய வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு பணியோடு கேட்டுக்கொண்டு அண்ணாவின் புகழ் ஓங்குக, அண்ணாவின் புகழ் ஓங்குக, அண்ணாவின் புகழ் ஓங்குக என்று குறிப்பிட்டு 116வது பிறந்த நாள் விழாவில் அவரை வாழ்த்த வரையில் அவரோட ஆசையோடு விடைபெறுகிறோம்.
நன்றி, வணக்கம்.